ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி எழுத அந்தோனியாக இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையோடு பயணிக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கோம். இன்றைக்கு கூட நம்முடைய திருப்பாடல் எப்படியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 34 நமக்கு கொடுக்கிற பல்லவி, ஆண்டவர் எத்தனை வாழ்க்கை என்பது ஒரு சுவையற்றதாக மாறி போயிருக்கிறது. காலையில எந்திரிக்கிறதுலே இருந்து ஒரு வெறுப்பு, ஐயோ எந்திரிக்கணுமா, ஐயோ நம்ம இந்த வேலையை செய்யணுமா, ஐயோ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா, ஐயோ இந்த வேலைக்கு போகணுமா, சாப்பிடணுமா. சாப்பிட்றது கூட இன்னைக்கு வெறுப்பு. அநேகர் நம்ம ரோட்ல பார்க்கணும், அவசரமாக சாப்பிட்றதை பார்க்கணும். பிள்ளைகள் ஒழுங்கா சாப்பிட்றதே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போறேங்கிற ஒரு போர்வையில பிள்ளைகள் உணவை மறுக்கிறதை பார்க்கணும். வேண்டா வெறுப்பாக நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். இப்படி பல்வேறு காரியங்கள் வெறுப்பாக மனிதர்களை பார்ப்பது கூட ஒரு சுவை உள்ளதாக இல்லை. யாராவது பார்த்துட்டோம்னா, ஐயோ இவன் ஏதாவது பேசுவானோ, ஐயோ இவன் கடன் கேட்பானோ, இப்படி பல்வேறு விதமான வெறுப்புகளை சுவையற்ற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம தாங்கி செல்வதை பார்க்கணும். இது எப்படி சுவையுள்ளதாக மாற்றுவது, இந்த வாழ்க்கையை சுவையுள்ளதாக மாற்ற ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு நம்ம தேடினோம்னா, அதுக்கு ஒரு வழி உண்டு. கடவுள் அதுக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான அடையாளம் இந்த விவிலியம். இந்த விவிலியத்தை நம்ம பைபிள் எடுத்து ஏதாவது ஒரு பகுதியை வாசிச்சு அதில் காணப்பட்டிருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முயற்சிப்போம். நம்ம பைபிள் அன்னன்னைக்கு உள்ள ரீடிங் இருக்குது. நம்முடைய திருச்சபை நம்மளை வழி நடத்தும் போது மிக அழகாக டெய்லி மாசில் டெய்லி ரீடிங் இருக்குது. முசிக்கு போக முடியலனாலும் அன்னைக்குள்ள நற்செய்தியை நீங்கள் வாசிக்கலாம், முதல் வாசகத்தை வாசிக்கலாம், அல்லது திருப்பாடலை வாசிக்கலாம். அதில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை ஜபமாக மாற்றி அன்னைக்கு பூரா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு கூட பாருங்கள், உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இது எவ்வளவு சுவையானவர் என்பதை நான் சுவைத்து பார்க்கிறேன், நன்றின்னு சொல்லி ஜபமாக மாற்றலாம். இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சுவையாக மாற்றிக்கொள்ள முடியும். விவிலியத்தை வைத்து இந்த வார்த்தைகளை நம்ம வந்து கடைபிடிக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நிறைய உணவு வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுறதுனால நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த சுவையை முழுவதுமாக உணர முடியாது. அந்த சுவையை நீங்கள் என்ன செய்யாது, அனுபவிக்க முடியாது. அந்த பொருளை, அந்த உணவை வாங்கி நீங்கள் உண்டு மகிழணும். அப்போ தான் அந்த சுவையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். அதே போல தான் வார்த்தையை சில பேர், நிறைய பேர் என்ன செய்கிறோம், கோயிலுக்கு போகும்போது கேட்குறோம், வீட்டில் உட்காந்து பைபிள் வாசிக்கிறோம், அதுக்கு பிறகு அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக அதை மாற்றுவதில்லை, அதை செயல்படுத்துவதில்லை. இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, அதனால் நான் என்ன இதை செய்கிறேன் அப்படின்னு செய்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக நீங்கள் விடுதலையை, அந்த சுவையை உணர முடியும். இந்த சுவையை உணரணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே பயணித்து பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உள்ளத்தில் வாங்கி கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மன்னிக்க சொல்றாரு கடவுள், இரக்கம் கொள்ள சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. நீங்க அப்படி செய்து பாருங்களேன். ஒரு வழியில இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு இரக்கம் காட்டுங்களேன், அந்த இரக்கத்தை நிறைவாய் காட்டுங்களேன். அவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க காலங்காலமா உங்களை மனசுல தாங்கி இருப்பாங்க. நிறைய பேர் என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் ஒரு சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு, அங்கே ஒரு மகள் ஓடி வந்து என்னை பார்த்து, என்னை அடையாளம் தெரியுதா அப்பா, எனக்கு தெரியல, இல்லைம்மா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு படிக்க உதவி செய்தீங்க, அந்த உதவியில் தான் நான் படித்தேன், இப்போ இந்த இடத்துல நல்லா இருக்கிறேன், ரொம்ப நன்றி என்று சொன்னார். பாருங்க, நம்ம யாருன்னு, நம்ம யார் யாருக்கு உதவி செய்கிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் எங்கோ ஒரு இடத்துல வாழும்போது அவர்களுடைய இதயத்தில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாத பலனாக கிடைத்துட்டே இருக்கும். அவர்கள் சொல்லுகிற போது அதில் பாருங்க ஒரு சுவை, நம்ம வாழ்க்கையில் ஒரு சுவை இருந்திருக்கு. அந்த சுவையை நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவர் கொடுத்துருக்குறோம். இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு அதை நோக்கி வழி நடத்துவதை நம்ம பார்க்கல. அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்னைக்கு நற்செய்தி முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், இந்த மூன்று வாசகமும் ஒரு அருமையான செய்திக்குள்ளே நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார். நற்செய்தியில பாக்குற போது கடவுளுடைய அந்த உணவை குறித்து அது பேசுகிறது. இயேசு மக்கள் கூட்டத்தை யோவான செய்தி 6வது அதிகாரம் 51 இருந்து உள்ள இறை வார்த்தைகள்,
அது என்ன சொல்லுது பாருங்க, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் எந்தமே வாழ்வார். ஆண்டவர் சொல்றார், என் சதையை உணவாக கொடுக்கிறேன். இதை தான் மீண்டும் மீண்டும் போன வார்த்தையில் வந்து இப்ப இந்த உணவை பற்றி சொல்லிட்டு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே அப்படின்னு கடவுள் இயேசுசாமி அழகா சொல்றார். சொல்லிட்டு முதல் வாசத்துல போய் பாருங்க, அந்த ஞானத்தை பற்றி நீதிமொழிகள் நூல்ல ஞானம் என்பது உணவாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். ஞானம் என்பது ஒரு உணவாக அடையாளப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம், பவுல் பேசியிருக்கிறது 15வது அதிகாரம் 15வது என்ன சொல்றது, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் நீங்கள் கருத்தா இருக்க, ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள், இந்த நாள்கள் பொல்லாதவை. அப்படின்னா 2வது வாசகமும் ஞானத்தை முன்மொழிகிற, ஞானத்தின்படி வாழ அழைக்கிற ஒரு வாசகமாக இருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கு, எதை நீ செய்யக்கூடாது, காட்சி மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். செய்யக்கூடாது அப்பா, அதை நீ செய்யலாம், அதை செஞ்சுனா என்ன நடக்கும், அது விளைவு நம்ம கண்டதையும் பேசுவோம். அப்ப ஞானமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அது உன்னை வழிகோலும். தூய அதுக்கு எதிராக நீ எப்படி செயல்படணும், தூய ஆவிக்கு ஆட்கொள்ளப்படுங்கள், உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் புகழ்பாக்கள் ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம பேசுற வார்த்தைகள் இருக்குது, எத்தனையோ கடவுள் நமக்கு செய்துட்டே இருக்கிறாரு. நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம், எவ்வளவோ டிராபிக், எவ்வளவோ ஆபத்துகள் நம்ம கண்களுக்கு முன்பாக. ஒரு சைக்கிள்ல போறவே அப்படி லைட்டா நம்மளை இடிச்சிட்டாலே நமக்கு எவ்வளவு வலி வரும். ஆனா கடவுள் எதுவுமே இல்லாம நம்மளை இவ்வளவு தீமையிலிருந்து பாதுகாத்து வீட்டு கூட்டிட்டு வந்திருக்க, ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே நம்ம கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறோம். கடவுளுக்கு நம்ம என்னைக்கு நன்றி சொல்றோமா, யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கடவுள் தான் என்னை காப்பாத்தினாருன்னு வாழ்விலிருந்து வார்த்தை வர்றதுதான். நிறைய பேர் பேசும்போது, நான் தான் போனேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் வந்து இதை பிடிச்சேன், நான் 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 என்கிற இந்த அகந்தையின் பேச்சு நம்ம நம்மளுடைய வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு. இதை நம்ம மாற்றணும். அப்ப என்ன செய்யணும், ஆண்டவருடைய கிருபையினால இது நடந்தது, என் பிள்ளையுடைய திருமணம், கடவுள் தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு மகளை மகனை காட்டினாரு, அந்த மகனுடைய நிலையில குடும்பத்தை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு இணைச்சு கொடுத்தாரு, நாங்கள் தொத்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் ஜெயிக்க வச்சாரு அப்படின்னு நீங்க எல்லா காரியத்தையும் கடவுளுக்கு உகந்ததாக, என் திருப்பாடல் ஏதாவது இறைவசனம், ஆண்டவர் சொன்னாரு பாரு, நான் எனக்கு பெரும் சுமையா இருந்தது, ஆனா அந்த பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் இழைப்பார்கள் தருவேன்னு சொன்னாரு, வார்த்தையின்படி அவர் எனக்கு இழைப்பார்கள் கொடுத்திருக்கிறாரு பாரு அப்படின்னு நீங்க சொல்லும்போது கடவுள் பெருமை அடைகிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்ப கடவுள் அதுக்கு பிரதிபலனா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா, அவர் ஞானத்தை அருள்வார். அதான் பைபிள் சொல்லுது, விண்ணிலிருந்து உயிர் பாண்டிலிருந்து நம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு அனுப்பாமல் இருந்தால் என் வாழ்க்கை எப்படி ஆயிடும், அதனால அந்த ஞானத்தின் ஆவியானவர் தானே உங்களை நிரப்பணும் அப்படின்னா, கடவுள் சொல்லுகிற இந்த வழிமுறைகளையும் நம்ம பழகணும். ஆலயத்திற்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போய் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், வாயவே திறக்க மாட்டாங்க, பதில் சொல்லவே மாட்டாங்க, அப்படியே அவங்க நிற்பாங்க, நின்றுட்டு அப்படியே வெளியில போவாங்க. அவர்கள் பெருமையோடு வந்தார்கள், வேதனையோடு செல்வார்கள். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு கஷ்டமான ஒரு நிலை. ஆகவே கடவுளுடைய பிள்ளைகள் ஞானத்தை உரிமையாக்கிக் கொள்வது எப்படி, ஞானம்ங்கிறது கண்ணில் தெரியாதே, அது நம்மிடமிருந்து வெளிப்படுகிற ஆற்றல், அது நமக்குள்ளே எப்படி வெளிப்படும், நமக்குள்ளே போனால் தானே வெளிப்படும். இப்போ ஞானத்தினுடைய அடையாளமாக இருக்கிற இந்த வார்த்தை, திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த திருப்பலி, இதெல்லாம் நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிற போது, அதை கடவுளுக்கு உகந்த ஒரு நன்றியின் ஜெபமாக ஒப்பு கொடுக்கிற போது, இந்த ஞானம் உங்களை வழிநடத்துவதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ஞானத்தை நோக்கி இந்த பயணத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் வழிநடத்துகிறார். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும், திருப்பாடல் 51 வரிகள் இது. நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும். கடவுள் வந்து அந்த தூய உள்ளத்தை அருளுகிறார். நம்ம அந்த தூய உள்ளத்தை என்ன செய்யணும், என்கிட்ட இருக்குன்ற நம்ம உட்கார்ந்திருப்பதல்ல, அந்த தூய உள்ளத்தை நம்ம எடுத்து பயன்படுத்துவது. அதுபடி பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுபிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை, சிறுபிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம பயணிக்க நமக்கு ஆண்டவர் அழைக்கிறார். சிறுபிள்ளைகள் என்ன செய்வாங்க, கடவுள் ஒரு தந்தை அப்பா அம்மாவோட இணைஞ்சிருப்பாங்க, வீட்டு யாராவது ஒருத்தர் வந்து நான் உன்னை தூக்கிட்டு போறேன்,
எங்க வீட்டுக்கு வான்னு சொன்னா அவங்க உடனே என்ன செய்ய மாட்டாங்க, ஓடி போய் அம்மா கிட்ட தான் ஒளிஞ்சு கொள்வாங்க, அப்பா கிட்ட ஒளிஞ்சு கொள்வாங்க. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளிடமிருந்து பிரிக்கப்படுகிறார். பிசாசு என்ன செய்து பணத்தால பெருமையால அவர்களை பிரித்து எடுக்கிறது. அப்ப எப்படி நம்ம மற்ற இடத்துல கடவுளை விட்டு வெளியில போய் நிக்கிறோம்? அறிவு சில பேரை பிரிச்சு வச்சிருக்கு. பலர் என்னிடத்துல வாதிடுவார், நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும், கடவுள் என்ன பயமுறுத்துறவரா, கடவுள் என்ன இதெல்லாம் அப்படித்தான் செய்வாரா? கண்டிப்பாக கடவுள் அப்படி அல்ல. ஒருவேளை நம்ம பயிற்றுவிக்கப்பட்டது ஒருவேளை தவறாக இருக்கலாம், பயிற்சி தான் தவறை ஒழிய பாடம் தவறு அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கொடுக்கிற பாடம் உண்மையானது நல்லது, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மதத்தை நம்ம திரும்பி பார்க்கிறப்ப கூட சிலுவை போர்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அடாவடியில் ஒரு அராஜகத்துல வந்து இந்த மதத்தை திணிச்சத ஒரு சூழல்கள் எல்லாம் உண்டு, எல்லா மதத்திலையும் உண்டு, கிறிஸ்தவத்திலும் இருந்து. ஆனால் அந்த கிறிஸ்தவம் தன்னை புரிந்து கொண்ட பிறகு இன்றைக்கு பல்வேறு நிலைகளில் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் பெரிய மாற்றம். இன்னைக்கு அநேகரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மக்களையும் அன்பு செய்யக்கூடிய காப்பரசன், இப்ப நம்ம பார்க்கிற புனித இது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அதுக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார். எல்லா மனிதர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உள்ள சக்தியாக அவர்கள் நிற்பதை பார்க்கிறோம். ஒரு நிச்சயிக்கையாளர்கள் வெளிநாடுகளிலே, நம்ம நாட்டில் கூட ரொம்ப குறைவு, ஆனால் வெளிநாடுகளிலே அவர்கள் தங்களை அப்படியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிற போது அவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். அது ஆசீர்வாதத்துக்கு கூட அவங்க தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கிறாங்க. அதனாலதான் அவர் என்ன செய்தார், சமீபத்தில் அவர்கள் வருகிற போது அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். அவருடைய திருமணத்தை ஆசீர்வதிக்க சொல்லல, அவர்களை கப்புளாக சேர்ந்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லல, அவர்களை மனுஷங்களாக மதிச்சு ஆசீர்வதிங்க. ஆட்டையும் மாட்டையும் வந்திருக்கிறோமே, கத்தி கபடாவெல்லாம் நீங்க ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு கொண்டாடுகிற போது கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுறீங்க, இருசக்கர வாகனம் காரு இதெல்லாம் வந்திருக்கிறோமே. அப்ப இந்த மனிதர்களை நம்ம மந்திரிக்கிறதுல என்ன ஒரு குறை இருக்க முடியும்? அதாவது அவர் சொல்லுவதில் மிக தெளிவான பதில் என்னன்னா, திருவருட்சாதனம் நிறைவேற்றிட்டாங்க, திருமணத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லல, அவர்களை மனிதர்களாக நீங்க மந்திரிச்சு ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள் இருக்கிற அந்த தீமையை அவர்கள் உணர செய்யும், ஞானத்தை அருளும், அது அவர்களுக்கு உண்மையை நோக்கி பயணிக்க உதவி செய்யும் என்று அழைத்து விடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய ஞானம் நிறைந்த பயணத்தில் பயணித்து இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாழ்வு தருகிற உணவு என்பது வெறும் நற்கருணை வாங்கி ஆமீன் வாயில போட்டுட்டு போறதுல இல்லை, அந்த நற்கருணை என்ன சொல்லுது, வார்த்தையாக வெளிப்படுது. அதுதான் ஆண்டவர் நமக்கு டெக்ஸ்ட் கொடுக்குறார். இந்த இந்த டெக்ஸ்ட்ல என்ன பைபிள்ல வாசிச்சோமோ அதுதான் இந்த நற்கருணையின் அடையாளம். இதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க கேட்கறீங்க. இன்னைக்கு நான் வாசிக்கப்பட்டதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிதான் நீங்க ஆமீன் கொடுங்க ஆண்டவரே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த வாசகத்தை செயல்படுத்த தான் நற்கருணை ஆண்டவர் பலனா வராரு. நீங்க வாங்கிட்டு போய் எதுவுமே செய்யல அப்படின்னா நீங்க இந்த நற்கருணையை அவமானப்படுத்தி இருக்கிறீங்க, தகுதியற்ற முறையில் இதை உட்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அதனால விளைய போறது என்ன, உன் தலையிலே சாபம். ஆகவே தான் ஆண்டவர் கொடுக்கிற இந்த அழைப்பை உணர்ந்து செயல்படுங்க என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த சக்தியை கொடுத்து பலப்படுத்தி இந்த ஆற்றல் உள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்ற உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் இந்த உரையை நிறைவு செய்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானத்தோடு நாங்கள் செயல்படவும் உம்முடைய திட்டத்தில் இணைந்து பயணிக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறார். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்த எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமம் எங்களை மகிமை அடைவதாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மீண்டும் ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.